அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட ஆராய்ச்சியாளர் எஸ் பொதுவுடைமூர்த்தி. இன்றைக்கி நம்ம கூட இணைந்திருக்கிறது யார் அப்படின்னா சத்யநாராயணன், அட்சய இலக்கண பத்ததி ஜோதிடர். அவர் வந்து பாரம்பரிய முறையில் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருந்து இப்போ வந்து அட்சய இலக்கண பத்ததி ஜோதிட முறையிலையும் ஆய்வு செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜோதிடர் நம்ம வந்து இதில் வந்து என்ன விஷயம் இருக்குது, இந்த ஜாதகத்தில் என்ன அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஜாதகத்தில் வந்து 2009 ஒரு திருமண வாழ்க்கை நடந்திருக்கு அப்படிங்கிற நிகழ்வு வந்து தெரியும், நிகழ்வு தெரிஞ்சு போச்சு. இந்த நிகழ்வுகளை இந்த ஜாதகத்தோடு பொருத்தி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜாதகத்தோட ஆய்வு. இதை வந்து இப்போ வந்து சார் வந்து இந்த நிகழ்வு வந்து எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம பாரம்பரிய முறையில் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய லக்னம், ஜென்ம லக்னம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சக லக்னம். அதாவது 2-5 இடத்துக்குரிய குரு வந்து லக்னத்திலே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த குரு வந்து பார்க்கக்கூடிய பார்வை வந்து பார்த்திங்கன்னா 5 இடத்தையும் பார்க்குறாரு, 7 இடத்தையும் பார்க்குறாரு, 9 இடத்தையும் பார்க்குறாரு. ஓகேங்களா, இந்த மாதிரி அமைப்பு இருக்குது. இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா செவ்வாயை பார்க்கணும், லக்னாதிபதி எப்படி இருக்காரு அப்படின்றத பார்க்கணும். லக்னாதிபதி போய் பார்த்திங்கன்னா 8 இடத்துல போய் உட்காந்துட்டார். ஆக்சுவலாக இவருக்கு ராகுதசை சனி புக்தி, ராகு அந்தரத்தில் வந்து திருமணம் நடந்திருக்கு. எந்த டைமில் பார்த்திங்கன்னா 19/11/2009 திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ராகு வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சக லக்னத்துக்கு ராகு வந்து, அதுவும் 8 இடத்துல ராகு வந்து ஒரு நல்ல விஷயத்த பண்ண மாட்டார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் இருக்கிற இடம் வந்து 8 இடத்துல உட்காண்டிருக்காரு. ஒன்று, அந்த விருச்சக லக்னத்துக்கு ராகு வந்து அந்தளவுக்கு ஃபேவரபுளான பண்ண மாட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். இந்த ராகு வந்து 8 இடத்துல உட்காண்டிருக்காரு, லக்னாதிபதியும் போய் செவ்வாயும் வந்து 8 இடத்துல உட்காண்டிருக்காரு. லக்னாதிபதி பார்க்க வேண்டிய பார்வை வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் 11 இடத்தை பார்க்குறாரு. சரி, சுக்கரன் எப்படி இருக்கான்னு பாவம், சுக்கரன் வந்து லக்னத்துக்கு 9 இடத்துல இருக்காரு. ஓகேங்களா, ஆனால் இவருக்கு நடந்தது பார்த்திங்கன்னா ராகுதசை சனி புக்தியில் நடந்தது அப்படின்னு. சனி யாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு 3-4 இடத்துக்குரியவன் சனி. ஆனால் சனியை வந்து ஃபேவரபுளாக இருக்காரா அப்படின்னு பார்க்கறா, அவர் பார்வை வந்து பார்த்திங்கன்னா 7 பார்வையாக வந்து லக்னத்துக்கு 6 இடத்தை பார்க்குறாரு. ஓகே, ஜென்ம லக்னத்துக்கு 6 இடத்தை பார்க்குறாரு. அதே மாதிரி 2 இடத்தை பார்க்குறாரு. 10 பார்வையாக வந்து பார்த்திங்கன்னா சுக்கரனை பார்க்குறாரு. இப்போ இதுதான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் எக்ஸாக்டாக வந்து ராகுதசை சனி புக்தியில் இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 12 இடத்துல இருக்கார். நம்ம பார்க்க வேண்டியது அதாவது அந்த திசாநாதன் சொல்லப்படுகின்ற ராகுவும் 8 இடத்துல, அந்த புத்திநாதன் சொல்லுகிற அந்த சனியும் வந்து 12 இடத்துல இருக்காரு. ஆனால் அவருக்கு திருமணம் நடந்திருக்கு அப்படின்றது தான் இதில் உண்மை. ஆக்சுவலாக இது வந்து பாரம்பரியத்தில் பார்க்கும்போது அந்தளவுக்கு கிளியராக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஒரு ஒரு திசா புக்தியும் நம்ம எடுத்து பார்க்கும்போது, ஏன்னா இது அந்தரமும் பார்த்தீங்கன்னா ராகு அந்தரம்னு வருது. ஒரு ஒரு திசா புக்தியும் நம்ம பார்க்கும்போது நம்ம ரொம்ப ஷார்ப்பாக போய் பார்க்கணும். ஆக்சுவலாக அப்படி பார்க்கும்போது கூட இந்த ராகுதசை சனி புக்தி ராகு அந்தரத்தில் திருமணம் எப்படி நடந்தது அப்படின்றதான் ஒரு பெரிய கேள்வி. ஓகேங்களா, அது வந்து சார் வந்து ஏஎல்பி முறையில் எப்படி இது வந்தது அப்படின்ற விஷயத்த சார் சொல்லுவார். கண்டிப்பாக இப்போ நீங்கள் விருச்சிக லக்கணங்கிறது வந்து பிறக்கும்போது உள்ள லக்கணம் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். அப்போ அவரோட 26 வயசில் திருமணம் நடந்து போச்சுன்னு அவர் சொல்லிட்டார். அதாவது நமக்கு வந்து முன்னாடி சொல்லியிருக்கு, திருமணம் கடந்த காலமும் நம்மகிட்ட தெரியுது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், 2004 2014 வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன், இந்த லக்கணம் வந்து ஏஎல்பி லக்கணம் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறோம், கூடுதலாக ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிடுறேன். இது பிறப்பு, இது பிரம்ம ரகசியம். நம்மளுடைய இதுலேருந்து தொடக்கம், நான் எங்கேருந்து தொடங்குறேன், ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நான் எங்கேருந்து தொடங்குறேன், நான் எங்கேருந்து வர்றேன் அப்படிங்கிறது தான் இது. நான் எங்கே நிற்கிறேன், எங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது தான் இது. நான் இதை வந்து மாற்றலை, இதை வந்து நான் பண்ணுறேன். இதுலேருந்து நான் ஒரு லிங்க் என்ன பண்ணுறேன், இந்த எடுத்துக்கிட்டு 2004-2014 ஏஎல்பி லக்கணம், கும்ப லக்கணம் சனி 9, அடுத்தது 7 அதிபதி சூரியன் 5, எதிர்பாராத திடீர் திருமணம் நடந்து போச்சு. அடுத்தது ராகு, ராகுவோட இந்த சதய நட்சத்திரம். இப்போ சதயம் 3, சதயம் 3 போனால் திருமணம் நடக்குமா? ஏஎல்பி படிக்க கண்டிப்பாக தெரியும். சதயம் 1, சதயம் 2, சதயம் 3, எதிர்பாரா திடீர் திருமணம், 5 ராகு எதிர்பாரா திடீர் யோகத்தை கொடுத்துருக்கு. வேறு ஒன்றுமே இல்லை சார், அவ்வளோ ரெண்டே விஷயம். சதய நட்சத்திரம் 3 பதத்தில் திருமணம் நடக்கும், ராகு 5 இருக்குது திடீர் திருமணம், தெரிஞ்ச இடத்துல திருமணம், சொந்தத்தில் திருமணம், முடிஞ்சு போச்சு. இதை விட நம்ம வந்து நம்ம தசாபதியும் இதில் ஆட் பண்ணுறோன்னா ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம தசாபுத்தியை நம்ம வந்து எல்லாத்துக்கும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. சப்போஸ் ஏஎல்பியில் நமக்கு அந்த பலன் கிடைக்கிறது விட்டு நம்ம தசாபுத்தி ஒன்றும் இல்லை. இப்போ தசாபுத்திக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா ஏஎல்பியில் இருக்கணும் கும்பமாக கும்பத்துக்கு எங்கேருந்து ராகு எங்கே இருக்குது அஞ்சுலேருந்து திடீர் திருமணத்தை பண்ணி வைக்கிறாரு, காதல் திருமணத்தை பண்ணி வைக்கிறாரு, எதிர்பாரா திடீர் திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாரு. அதான் ஏழாம் அதிபதி ஐந்தில் சூரியன் சம்மந்தப்பட்டால் எதிர்பாராத காதல் பயப்படக்கூடிய திருமண வாழ்க்கை. அதேமாரி புத்தி பார்த்தீங்கன்னா ஐந்து கூடிய ராகு ஒம்பது இந்த ஜாதி ஏழு எட்டு ஒம்பதுலேருந்து சனி புத்தி நடக்கிறாரு. ராகு அந்த மறுபடியும் அஞ்சுலேருந்து அந்த அந்தரத்தை நடத்துகிறாரு. எதிர்பாராத திடீர் திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாரு. வேறு ஒன்றுமே சொல்லலை சார். இந்த இருக்கக்கூடிய இந்த இதுலேருந்து ஒரு லிங்க் என்ன இங்கேருந்து ஒரு லிங்க் என்ன பண்ணுறோம் இதை தந்துடும். நான் வேறு ஒன்றும் இந்த லக்கணத்தை நகரத்தில் லக்கணத்தை எதுவுமே பண்ணலை. லக்கணம் அப்படியே தான் இருக்குது, அங்கே தான் இருக்குது. நான் லக்கணத்தை நகர்த்திட்டுங்க லக்கணமே இல்லைன்னு நான் சொல்லலை. நீங்கள் என்னென்னா இந்த லக்கணத்தை வச்சுக்கிட்டு இங்கே இருக்கும்போது இந்த லக்கணம் அது ஆட்டோமேட்டிக்காக ஏழு கூட நல்லாயிருக்கா நல்லாயிருக்கு. வேறு என்ன இருக்குது? கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் நடந்த நிகழ்வுகளை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையோட பொருத்தி பாருங்கள். உங்கள் நடந்த நிகழ்வுகளோட பொருத்தி பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகம் எவ்வளோ அச்சய இலக்கணத்தோடு பொருத்தி போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஆய்வு பண்ணி முடிவை தெரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.